பதினோராம் திருமுறையில் ஒரு நம்ம நம்பியாண்டார் நம்பி சொல்கிறாரு, யமன் ஒரு வாட்டி ஒரு பெரிய மீட்டிங் போட்டாங்க, பெரிய மீட்டிங் யமன். அப்போ இந்த யம தூதர்கள்லாம் வந்து உட்காந்துருக்கான். இது வந்து செயற்குழு கூட்டம் இல்லை, ஜென்ரல் பாடி கூட்டம், பொதுக்குழு கூட்டம், எல்லாம் வந்திருக்காங்க. அதனால் எல்லா நாட்டிலேருந்து வந்து உட்காந்துருக்கான் யம தூதர்கள். ஏன்னா செயற்குழுனா 10-12 பேர் தான் உட்காந்துருப்பான், தலைக்கு தலை பேசிகிட்டு இருப்பான். ஆனால் இது ஜென்ரல் பாடி மீட்டிங், அதனால் எல்லா நாட்டிலேருந்தும் 5 கண்டத்துலேருந்து வந்து உட்காந்துருக்காங்க ரெப்ரஸண்டேட்ஸ், அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டத்துடைய ரெப்ரஸண்டேட்டிவ். அப்போ அந்த யமன் சொல்கிறான், யார்கிட்ட, அந்த தூதர்கள்ட்ட சொல்கிறான், ஒரு முக்கியமான தீர்மானம் இன்றைக்கி நம்ம நிறைவேற்றுறோம். என்ன அப்படின்னா, நீங்கள் உலகம் முழுக்க எங்கே வேணால் போங்க, உங்களுக்கு விசா கிடையாது, பாஸ்போர்ட் கிடையாது. யம தூதர்களுக்கு யார் பாஸ்போர்ட் விசா, நம்மளை தான் போட்டு கொடகுடன் குறையிறான், ஒழுங்காக இருக்கிற நம்மளை கொடகுடன் குறையிறான். யம தூதர்களுக்கு யாரும் பாஸ்போர்ட் விசா கேட்குறாங்களா பார்த்தீங்களா, அவன் பாட்டு வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறான், கொத்து கொத்து எடுத்துகிட்டு போகிறான், யாருமே கேட்கறது இல்லை. கஸ்டம்ஸ்லேயும் பிடிக்கிறது இல்லை, இவ்வளோ எடுத்துகிட்டு போறியாப்பா உயிரை, கொஞ்சம் விட்டுட்டு போகணும்னு கேட்கறது இல்லைங்க. அப்போ யம தூதர்கள்ட்ட சொல்கிறான், உலகத்தில் எங்கே வேணால் போ, யாருடைய ஆயுட்காலம் முடிஞ்சாலும் நீ அவங்க உயிரை எடுத்துக்கலாம், உங்களுக்கு அதுக்கு முழு உரிமை உண்டு. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த சிவனடியார் முருகனடியார் அப்படின்லாம் இருப்பாங்க, விபூதி பூசியிருப்பான், அடையாளம், ஐடென்டிஃபிகேஷன் மார்க் சொல்கிறான் உங்களுக்கு. இந்த அடியார்னா யாருன்னு அவங்க தெரியாமல் இருக்கலாம், விபூதி பூசியிருப்பாங்க, கழுத்தில் உத்தராட்சம் போட்டிருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் நமசிவாய மந்திரம் சொல்லுவாங்க, இல்லை சரவணபவ மந்திரத்தை சொல்லுவாங்க. அவங்க இருக்கிறாங்கன்னு செய்தி கேள்விப்பட்டினா, பார்த்தீங்கன்னு கூட சொல்லு, கேள்விப்பட்டினா அந்த ஊர் பக்கம் போகாதீங்க, சுற்றிக்கிட்டு போங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் அவங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் பசிபிக் ஓசனை சுற்றிக்கிட்டு நீங்கள் எங்கே ஒன்றா போங்க. ஆஸ்திரேலியாவுக்குள்ள என்டர் ஆகிட்டீங்க, தப்பு தவறி வந்துட்டோம், சிவனடியார் கண்ணில் பட்டுட்டாங்கன்னா ஒரு பெரிய கும்பிடு போடுங்க. இவ்வளோ எப்படி சொல்கிறாரு பாருங்க, ஒரு பெரிய கும்பிடு போடுங்க. ஏன்னா அப்போ உங்களை அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, கும்பிடு போட்டுட்டு திரும்பி பார்க்காம ஓடுங்க. அப்போ ஒரு தூதர் எழுந்திரிச்சு கேட்குறான், அமெரிக்க தூதர், எவ்வளவு தூரம் ஓடணும், உன்னால் எவ்வளோ முடியுமோ ஓடு, எவ்வளவு தூரம் ஓடணும்னு கேட்குறான். அவன் என்ன சொல்றான், உன்னால எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடு. அப்படி ஒரு பாட்டு இருக்கிறது, அருமையான பாட்டு. தொழுது நமனும் தன் தூதுவர்க்கு சொல்லும் வழுவில் சீர் காலத்தி மன்னன் பழுதிலா பக்தர்களை கண்டால் பணிந்து அகலப்போமின்கள். பாட்டு எப்படி புரியுது பாருங்க, பணிந்து முதல்ல கும்பிடு போட்டு அகலப்போமின்கள். அப்பதான் அவன் கேள்வி கேட்டான், எவ்வளவு தூரம் அகலம், எத்துணையும் சேய்த்தாகத்தின்று, உன்னால எவ்வளவு முடியும், சேமேனா தூரம், உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓடு. இந்த ஒரு பெருமிதம் பக்தியில தான் வரும், ஆணை நமதேன்னு சொல்ற பெருமிதம் பக்தியில தான் வரும், வேற எங்கேயா வருமா? ஒரு குழந்தையை கொஞ்சது மாதிரி இறைவனை பார்க்கறது, இறைவனை நண்பரா பார்க்கறது, மற்றை கண்டான் தாரா தொழிந்தால் வாழ்ந்து போதியிறன்னு திட்ட முடியுது இறைவனை, பிரியாணி கேட்க முடியுது இறைவன்கிட்ட போய், நாகப்பட்டினத்துக்கு சுந்தரர் போய் பிரியாணி கேட்குற, விஜிடபிள் பிரியாணி கூட எனக்கு அப்படிங்கிறது எவ்வளவு பாருங்க. மரக்கறி பிரியாணி ஒன்றுமா யாருக்கு, சுந்தரமூர்த்தி கறிவிரவு நெய் சோறு 30 வேண்டும், 3 வேளை கொடுங்குற, கூலிங் கிளாஸ் கேட்குறாரு சார், காம்பினோடு நேத்திரங்கள் பனித்தரல் வேண்டும் கடல் நாகி காரோணம் நேவி இருந்து சென்ட்டு கேட்குறார். சிங்கப்பூர் அந்த காலத்தில் இல்லை, ஆனால் நாம் கேட்குற சிங்கப்பூர் இல்லாத காலத்தில் சென்ட்டு கேட்குறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள், கஸ்தூரி கமல்சாந்தம் பணித்தருள வேண்டும் கடலாகி காணறோம். இந்த உரிமையை எது கொடுத்ததுன்னா பக்தி கொடுத்தது. இது எது கொடுக்குது, பக்தி கொடுக்குது. அதனாலதான் அருணகிரிநாதர் சொல்ற, முத்தமிழால் வைதாரையும் வாழ வச்சிருவான், முருகனை திட்டு தமிழ்ல திட்டு நீ வாழ்வு. இப்படி சொல்றதுக்கு ஒரு துணிச்சல் எது கொடுத்ததுன்னா நம்முடைய பக்தி தான் கொடுத்துச்சு. எங்கேயாவது திட்டுனா வாழ முடியுமா? ஆனா முருகனை திட்டு ஒரே ஒரு கண்டிஷன், தமிழ்ல திட்டு, முருகன் கண்டுக்க மாட்டார். அப்போ இந்த தமிழ் மேலே இந்த இறைவனுக்கு எவ்வளவு ஆசை இருந்தா, குமரகுரு இன்னொரு பாட்டில் சொல்கிறார், எல்லா மொழியும் இறைவனுக்கு பின்னாடி போச்சான், ஆனால் இறைவன் மட்டும் எங்கேயோ ஓடிட்டு இருந்தா, கொஞ்ச நேரம் இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு போனாரா, எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்கன்னு எல்லா தெய்வங்களும் பின்னாடி ஓடிச்சான், இந்த தமிழ் போயிட்டு நான் பின்னாடி போகிறேன் அப்படின்னா. பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே, முத்துக்குமார் சாமி பிள்ளை தமிழில் சொல்கிறார், எல்லாரும் இறைவனுக்கு பின்னாடி போனாங்க, ஆனால் இறைவனே ஒன்றுக்கு பின்னாடி போனான்னா அது தமிழுக்கு பின்னாடி. பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே, குமரகுருபருடைய வாக்கு. இன்னொரு வாக்கு அழகா சொல்றார் குமரகுருபரர், பிரம்மன் நாக்கில் சரஸ்வதி இருக்கிறார், பிரம்மன் நாக்கில் சரஸ்வதி இருக்கிறார், இந்த வேதங்களை கேட்டு 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 சரஸ்வதிக்கு அழுத்து போச்சு, ஏன்னா ஒரே ரிதமிக் சவுண்ட் இல்லையா. யோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமாபாபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி ஏவம் வேத யோபாம் ஆயதனம் வேத ஆயதனவான் பவதி. இது கேட்டுக்கொண்டிருக்கிறாள்,
சரஸ்வதிக்கு தமிழ் கேட்கணும்னு ஆசையம். அதனால பிரம்மாவோட நாக்கிலையும் குதிச்சு வந்து தமிழ் கேட்டுக்கொண்டு இருக்கிறாரு. இப்படியெல்லாம் பண்ணேன். அதுக்காக சமஸ்கிருதத்தை அவர்கள் இழிவாக சொல்லவில்லை. அதனால தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். ஆரியம் தமிழோடு இசையானவன், ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய். மொழியை இகழ வேண்டியதில்லை, ஆனால் நம்ம மொழிக்குள்ள சிறப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு தெளிவாக குமரகுருள் பதிவு செய்கிறார். அப்படி முந்து தமிழ் என்று தமிழுக்கு பெயர் சூட்டியவர் நம்முடைய அருணகிரிநாதர், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திருநறிய தமிழ் என்று சூட்டியவர் ஞானசம்பந்த பெருமான். திருநறிய தமிழ் வல்லவர் தோல்வினை தீர்தல் எளிதாமே, திருஞானசம்பந்தருடைய வாக்கு. தமிழிசை என்று பெயர் சூட்டியவர் நம்முடைய நாவுக்கரச பெருமான். ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதமுமாய் என்னுடைய தோழனுமாய், தமிழுக்கு ஏழிசை என்று பெயர் சூட்டியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நம்முடைய அருணகிரிநாதர் சூட்டிய பெயர் தமிழுக்கு முந்து தமிழ், வினைத்தொகைன்னு பேர் தமிழ் இதுக்கு. இதுக்கு பேர் வினைத்தொகை. வினைத்தொகைனா என்ன அப்படின்னா, மூன்று காலத்துக்கும் பொருந்தும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற மூன்றுக்கும் பொருந்துற ஒரு சொல்லுக்கு பேர் வினைத்தொகைன்னு தமிழ்ல பேர். ஊறுகாய், ஊரிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். நாளைக்கு திருப்பி ஊறிக்கிட்டே இருக்கும் அந்த ஊறுகாய். அதனால அதுக்கு பேர் வினைத்தொகைன்னு பேர். சின்ன குழந்தைல சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வினைத்தொகையில சொல்றார், முந்து தமிழ், முந்திய தமிழ், எல்லாவற்றையும் முந்துகின்ற தமிழ், நாளை எல்லாவற்றையும் முந்தும் தமிழ், முந்து தமிழ் மாலை கோடி கோடி. ஒரு மாலை ரெண்டு மாலை இல்லை, முந்து தமிழ் மாலை கோடி கோடி. யாருக்கு? முருகப்பெருமானுக்கு நான் சுட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த தமிழ் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வம், அந்த பக்தி. அதனால்தான் தமிழ் வேறு பக்தி வேறு என்பது இல்லை. அதனால்தான் தனிநாயக மொழிகள் தமிழை பக்தி மொழி என்று சொல்கிறார். ஆங்கிலம் உலக உறவு மொழி, பிசினஸ் லாங்குவேஜ் அதுக்கு பேர். கிரேக்கம் தத்துவ மொழி, சமஸ்கிருதம் வேத மொழி, இத்தாலி காதல் மொழி, லத்தீன் குறியீட்டு மொழி. அதுல அந்த வரிசையில் தமிழுக்கு என்ன பேர்னா பக்தியின் மொழி என்று பேர். நான் சொல்ல, தனிநாயக மொழிகள் சொல்றார், பதிவு செய்திருக்கிறார். இதெல்லாம் குறிப்போடு சொல்லுகிறேன், என்னுடைய நூலில் இருந்த குறிப்புகளை நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா பக்தியை தமிழை தவிர வேற எந்த மொழியிலையும் சொல்ல முடியாது. அமெரிக்காவிலேருந்து ஒரு இமெயில் வந்து எல்லா இடத்துக்கும் வந்துச்சு. செய்தி சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், உலகத்தின் மிக பழமையான மொழி எது அப்படின்னு ஒரு இமெயில் வந்தது. பல பேரும் பல விதமாக சொன்னாங்க. அதில் ரிசல்ட் என்ன தெரியுமா? தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக பழ, நான் சொல்லலை, தமிழ்நாட்டுக்காரங்க சொல்லலை, தமிழ் பேசக்கூடிய நீங்கள் சொல்லலை, யார் சொல்லியிருக்கிறாங்க? உலகத்தில் உள்ள கோடானு கோடி மக்கள்லேருந்து அவன் எடுத்த அந்த தரவுகளின் அடிப்படையில் இந்த மொழி தமிழ் தான் உலகத்திலேயே மிக மூத்த மொழி என்று நிறுவியிருக்கிறார்கள். இது உயர்ந்து தனித்து செம்மொழியாக நிற்கக்கூடிய தகுதி வாய்ந்தது. வேற மொழியுடைய துணை இதுக்கு தேவையில்லை. இன்னைக்கு நிறைய சொல்ல நம்ம விட்டுட்டோம். இப்போ பல்கலைக்கழகம்னு தமிழ்ல இருக்கு, யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது தமிழாக்கம் பல்கலைக்கழகம்னு தமிழ்ல இருக்கு. வேற இந்திய மொழிகள் வேற இல்லையா இருக்கான்னு கேளுங்க. இல்லை, மலையாளம், கன்னடம், துளு, தெலுங்கு, இந்த எல்லாத்துலேயும் சமஸ்கிருதத்தில் விஸ்வ வித்யாலயம்னு வச்சுருக்கிறது அப்படியே வச்சுருக்கிறாங்க. விளையாடி சொல்லலை, நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் சோதித்து பார்த்து கொள்ளலாம். ஆனால் தமிழில் பல்கலைக்கழகம் என்று இருக்கிறது. அப்போ எந்த அளவிற்கு இதற்கு சொல் வளம் வளமை இருக்கிறது. அதனால தான் தமிழ் மொழியை நம்முடைய மூவரும் எடுத்துக்கொண்டார்கள்.